பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் நல்லுறவை வலுப்படுத்துவதில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் இன்று அவர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். அந்த பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா நினைவாக அஞ்சல் தலையையும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியின் போது வெளியிட்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் உருது, அரபி உள்ளிட்ட பல மொழிகளில் சிறந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இஸ்லாமிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்த இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றியுள்ளது என்று கூறிய அவர், தேசத்தின் நலனுக்காகவும் இந்த பல்கலைக்கழகம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள பிரதமரின் PM கேர்ஸ் நிதிக்கு இந்த பல்கலைக்கழகம் அதிக அளவில் நிதி வழங்கியதுடன் கொரோனா பரிசோதனை மற்றும் சிகிச்சை பணிகளையும் மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் எந்த சமூக அல்லது மத பாகுபாடுகளும் இன்றி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அரசு பாடுபடுவதாக பிரதமர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேற்றுமைகளை மறந்து அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். சங்கட் கே தௌரான் பி AMU நே ஜிஸ் தர சமாஜ் கி மதத் கி வோ அபூத்பூர்வ ஹை. ஹஜாரோ லோகோ கா முப்த டெஸ்ட் கரவானா, ஐசோலேஷன் வார்டு பனானா, பிளாஸ்மா பேங்க் பனானா ஔர் PM கேர் ஃபண்ட் மே ஏக் படி ராஷி கா யோக்தான் தேனா, சமாஜ் கே பிரதி ஆப்கே தாயித்வோ கோ பூரா கர்னே கி கம்பீர்தா கோ திகாதா ஹை. அபி குச் தின் பஹலே ஹி முஜே சான்சலர் டாக்டர் சையத்னா சாஹப் கி சிட்டி பி மிலி ஹை. உன்னோனே வேக்சினேஷன் டிரைவ் மே பி ஹர் ஸ்தர் பர் சஹயோக் தேனே கி பாத் கஹி ஹை. நாட்டின் வளங்கள் அனைத்துமே அனைவருக்கும் சொந்தம் என்று கூறிய அவர், அவற்றின் மூலம் ஒவ்வொரு நபரும் பயனடைய வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றார். 40 கோடி மக்களின் வங்கிக் கணக்குகளில் உதவித் தொகைகள் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 2 கோடி மக்களுக்கு பாதுகாப்பான வீடுகள் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். 8 கோடி மகளிருக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இவை அனைத்துமே எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்குமான வளர்ச்சி அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற நோக்கத்தில் அரசு செயல்படுவதாகவும், அரசின் வளர்ச்சி செயல்பாடுகளில் எந்த ஒரு நபரும் விடுபடக்கூடாது என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் இன் மகாபுருஷோ கே ஜன்மஸ்தான் ஜாய், உன்கி கர்மபூமி ஜாய், உன்கே பரிவார் கே லோக் அப் கஹா ஹை உன்சே சம்பர்க் கரே. குஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ரிசோர்ஸ் கோ எக்ஸ்ப்ளோர் கரே. உதாரண கே தோர் பர் 75 ஹாஸ்டல்ஸ், ஏக் ஏக் ஆதிவாசி ஃப்ரீடம் ஃபைட்டர் பர் ஏக் ஏக் ரிசர்ச் டாக்குமெண்ட் தயார் கர் சக்தே ஹை. இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சையத்னா முஃபாதல் சைஃபுதீன், மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.